தமிழகமெங்கும் வியாபித்திருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பான வணக்கம். உங்களில் ஒருவன் ரவிச்சந்திரன். TNMIS ஆப்பில் இப்பொழுது ஸ்டூடண்ட் அட்டனன்ஸ் சேர்க்கப்பட்டுள்ளது. 1/11/2021 பள்ளிகள் திறக்கப்பட்டதால் ஸ்டூடண்ட் அட்டனன்ஸ் ஆப் ஒவ்வொரு நாளுமே ஆசிரியர் பெருமக்கள் பதிய வேண்டும். ஸ்டூடண்ட் அட்டனன்ஸ் என்ற பகுதி ஸ்டூடண்ட் அட்டனன்ஸ் ஆப்பில் எவ்வாறு வரும்? நீங்கள் லாக் அவுட் செய்யாமலே வெளியே வந்து விட்டீர்களேயானால் இப்பொழுது ஸ்டூடண்ட் அட்டனன்ஸ் அதில் காட்டப்படாது. ஆகையால் முதலில் நீங்கள் TNMIS ஆப்பை ஓப்பன் செய்து நேரடியாக உள்ளே போய்விட்டீர்களேயானால் லாக் அவுட் செய்துவிட்டு வெளியே வந்துவிடுங்கள். பிறகு யூசர் நேம், உங்களுடைய பள்ளியினுடைய டைஸ் நம்பர், பாஸ்வேர்ட், நீங்கள் உருவாக்கியது இதை பதிந்து உள்ளே சென்றால் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டனன்ஸ் என்ற பகுதி காட்டப்பட்டிருக்கும். இப்பொழுது ஸ்டூடண்ட் அட்டனன்ஸ் எவ்வாறு பதிவது என்பதை பற்றி பார்ப்போம். வாங்க, ஸ்டூடண்ட் அட்டனன்ஸ் ஆப்பை இப்பொழுது தேர்ந்தெடுக்கிறோம். உள்ளே சென்று விடலாம். ஏற்கனவே நான் லாக் அவுட் செய்துவிட்டு வெளியே வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் பதிந்ததன் மூலமாக ஸ்டூடண்ட் அட்டனன்ஸ் என்ற பகுதி வந்துவிட்டது. அதனால் நான் லாக் அவுட் செய்யாமலேயே வெளியே வந்துவிட்டேன். இப்பொழுது நான் தேர்ந்தெடுத்து தொடுகிற பொழுது உடனடியாக உள்ளே சென்று விட்டேன். இப்பொழுது ஸ்டூடண்ட் அட்டனன்ஸ் என்ற பகுதியை தேர்ந்தெடுத்து தொடுகிறேன். தொட்டவுடன் இப்படியாக கொஞ்ச நேரம் நேரத்தை எடுத்துக்கொள்ளும். அது வரைக்கும் காத்திருந்து பிறகு இப்படியாக வருகிற பொழுது கீழே இருக்கிற ஸ்டூடண்ட் என்ற பகுதியை தேர்ந்தெடுக்கிறோம், தொடுகிறோம். தொட்டவுடன் இப்படியாக அது மாறுகிறது. மேலே இருக்கிற ப்ளஸ் குறியை இப்பொழுது நாம் தேர்ந்தெடுக்கிறோம். தேர்ந்தெடுத்து அதை தொடுகிறோம். தொட்டவுடன் இப்பொழுது 1வது வகுப்பை தேர்ந்தெடுக்கிறேன், அதை தொடுகிறேன். தொட்டவுடன் அதில் உள்ள அத்துணை மாணவர்களுடைய பெயர் பட்டியல் காட்டப்படுகிறது. ப்ரெசன்ட் ஆப்சன்ட் எவ்வாறு போடுவது என்பது அனைவருக்கும் ஏற்கனவே தெரிந்ததுதான். அதை நாம் பதிகிறோம். பதிந்து பின்னர் சேவ் கொடுத்து விடுகிறோம். சேவ் கொடுத்த பிறகு பின்னாடி வந்துவிடுங்கள். அடுத்த வகுப்பை நாம் இப்பொழுது தேர்ந்தெடுக்கிறோம். ஒவ்வொரு வகுப்பாக தேர்ந்தெடுத்து ஆப்சன்ட் மாணவர்களையும் ப்ரெசன்ட் மாணவர்களையும் எவ்வாறு பதிவது என்பதை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் தினமும் மாணவர்களுடைய வருகைப்பதிவை பதிந்து சிறப்பான முறையில் செய்து முடிப்போம்.